இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை ரொம்பவும் சிறப்பா வருஷம் வருஷம் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ நடு ரோட்ல பாத்தீங்கன்னா பூசணிக்காய் உடைக்க கூடாது அப்படின்னு சொன்னாலும் நிறைய பேர் வந்து உடைச்சிட்டு நிறைய வந்து விபத்துகள் ஏற்படுது. சேவகன் அறக்கட்டளை அவங்க பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் இந்த சேவையில ஈடுபட்டு இருக்காங்க. கடந்த 2019 இருந்தே இதை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 19 பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் குவிஞ்சு கிடக்கும், அது வந்து சொல்ல முடியாது. ஆனால் நான் கண் கூட நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், விபத்துகளையே பார்த்துருக்கோம். ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இதை ஏதாவது சரி செய்யணும்னு நினச்சோம். ஸோ 2019 20 21 இப்போ 23 வந்திருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு சேஞ்சஸ் தெரியுது. எவ்வளோ பூசணிக்காய் அகற்றிருக்கு? இது வரையும் ஒரு 1-3 டன் இருக்கும், அரௌண்ட் எல்லா டீமும் சேர்ந்து ஒரு 3 டன் பக்கமாக அகற்றிருக்கோம். ஸோ அதன் மூலிமா மக்கள் பாதுகாக்கப்படுறாங்க நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் தொடர்ந்து ஒரு 5 சாலையில் வந்து உடைக்கிற பூசணிக்காயை அகற்றிட்டு வந்துட்டு இருக்கோம். 2022 பார்த்தீங்கன்னா ஈ சாலையில் இருக்கிற எல்லா கடைகள்லையும் போயிட்டு நாங்கள் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம். சாலைக்கு நடுவில் உடைச்சிங்கன்னா விபத்துகள் ஏற்படுது அப்படின்ற மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம். நிறைய பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடு ரோட்லேயே உடைச்சாங்க. அதெல்லாமே நாங்கள் நின்று நைட்டு ஃபுல்லாக அகற்றினோம். அதோட பிரதிபலிப்பாக இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் நல்லாவே போயிருக்கு. பேசும் மடியார்க்கெல்லாம் சிவமே அப்பா, நாத்திகம் பேசும்.